வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக பொற்கொடி செல்வராஜ். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் விளைபொருட்களை ஏற்றிச் செல்லும் 100வது கிசான் ரயிலை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும், விவசாயிகளுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. ஐக்கிய ஜனதாதள் தேசிய தலைவராக ஆர்சிபி சிங் ஒருமனதாக தேர்வு. தமிழகத்தில் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறை இன்று உதயமாகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டதால் அவசர நிலை பிரகடனம். விரிவான செய்திகள். விவசாயிகளின் விளைபொருட்களை ஏற்றிச் செல்வதற்காக பிரத்யேகமாக இயக்கப்படும் 100வது கிசான் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் சங்கோலாவிலிருந்து மேற்குவங்க மாநிலம் ஷாலிமருக்கு இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது. காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுவார் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். இந்த ரயில் செல்லும் பாதை முழுவதும் உள்ள விவசாயிகள் விரைவில் அழுகும் தன்மை கொண்ட பொருட்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஏற்றிச் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், எவ்வளவு பொருட்கள் வேண்டுமானாலும் ஏற்றிச் செல்லலாம் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. போக்குவரத்து செலவில் பழம் மற்றும் காய்கறிகளுக்கு மத்திய அரசு 50% மானியத்தையும் வழங்குகிறது. இந்தியாவில் முதன்முறையாக ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் ரயில் சேவையை தில்லி மெட்ரோ மெஜந்தா மார்க்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். விமான நிலைய மார்க்கத்தில் தேசிய பொது போக்குவரத்து அட்டை சேவையையும் பிரதமர் இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைப்பார் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தில்லி மெட்ரோ மெஜந்தா மார்க்கத்தில் முழுவதும் தானியங்கி முறையில் ரயில்கள் இயக்கப்பட உள்ளதால் மனித தவறுகள் களையப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மெஜந்தா மார்க்கத்தை தொடர்ந்து பிங்க் மார்க்கத்திலும் 2021 மத்தியில் ஓட்டுநர் இல்லாத ரயில் சேவை இயக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விமான நிலைய மார்க்கத்தில் செயல்படுத்தப்பட உள்ள தேசிய பொது போக்குவரத்து அட்டையின் மூலம் ரூபே கார்டு வைத்திருப்பவர்கள் இந்த மார்க்கத்தில் புதிய போக்குவரத்து அட்டையை பயன்படுத்தி பயணம் செய்யலாம். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் பிஜேபியின் 3 கால ஆட்சி நிறைவடைந்ததை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலமாக பங்கேற்று பேசிய அமைச்சர் ராஜ்நாத் சிங், விவசாயிகளின் நிலங்களை எவரும் பறித்துக் கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். மேலும் நெல் கொள்முதல் நிலையங்கள் நாடு முழுவதும் தொடர்ந்து செயல்படும் என்றும் அவர் கூறினார். கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காக 22,000 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாகவும், தற்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அது 3 அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். வேளாண் துறைக்கு சிறிதுகூட சம்பந்தம் இல்லாதவர்கள் அப்பாவி விவசாயிகளை தவறாக வழிநடத்தி வருவதாகவும் அமைச்சர் குறை கூறினார். 2 அரசுமுறை பயணமாக கத்தார் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று அந்த நாட்டில் உள்ள வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து பேசினார். இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் குறித்து அவர் அவர்களிடம் எடுத்துரைத்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் புதிய துறைகளில் ஏற்பட்டுள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து அவர்களிடம் அமைச்சர் விளக்கினார். கத்தாரில் நடைபெறவுள்ள இந்தியா கத்தார் வர்த்தக கூட்டத்திலும் அவர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். கத்தாரில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்திற்கும் அமைச்சர் நேற்று சென்று அங்குள்ள கலைநயமிக்க மற்றும் பாரம்பரியமிக்க பொருட்களை பார்வையிட்டார். இன்று இந்த சுற்றுப்பயணத்தின் போது துணை பிரதமர் மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மானை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக வாகன பதிவு மற்றும் ஓட்டுநர் உரிமத்தின் கால அளவை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது.
இதுகுறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து காலாவதியாகும் ஓட்டுநர் உரிமங்கள் மற்றும் வாகனப்பதிவு ஆவணங்கள் அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகன ஓட்டுநர்கள் அரசு வழங்கியுள்ள காலகட்டத்திற்குள் தங்களுடைய ஆவணங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என அந்த அமைச்சகம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் புதிய தேசிய தலைவராக மாநிலங்களவை உறுப்பினரும் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான ராமச்சந்திர பிரசாத் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பீகார் தலைநகர் பட்னாவில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் இவரது பெயரை தற்போதைய தலைவரும் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் முன்மொழிந்தார். பின்னர் அந்த கூட்டத்தில் பேசிய ஆர்சிபி சிங், கடினமான காலகட்டத்தில் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளதாக கூறினார். கடந்த 23 ஆண்டுகளாக நிதிஷ்குமாருடன் இணைந்து பணியாற்றியதாகவும் தொடர்ந்து கட்சியை வலுப்படுத்த பாடுபடப் போவதாகவும் தெரிவித்தார். தெற்கு சீன கடல் பகுதியில் இந்தியா வியட்நாம் கடற்படையினர் கூட்டுப் பயிற்சியில் ஈடுபட்டனர். இதற்காக இந்தியாவின் கில்டன் கடற்படை கப்பல் வியட்நாமின் நிகாராங் துறைமுகத்திற்கு கடந்த 24ஆம் தேதி சென்றடைந்தது. இரு நாட்டு கடற்படையினரும் தெற்கு சீன கடல் பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டனர். சாகர் திட்டத்தின் கீழ் தெற்காசிய நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் அண்மையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வியட்நாமிற்கு 10 டன் நிவாரணப் பொருட்களை கடற்படையின் கில்டன் கப்பல் வாயிலாக இந்தியா அனுப்பி வைத்தது. சமீபத்திய புயலின் போது சேதமடைந்த நாகூர் தர்கா குளத்தை சீரமைக்க தமிழக அரசு 5 கோடியே 37 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. இதற்கான பணி ஆணையினை நேற்று கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் தர்கா நிர்வாகிகளிடம் வழங்கினார். அங்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டிலும் அமைச்சர் கலந்து கொண்டார். நாகூர் தர்கா தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற வழிபாட்டு தலமாக திகழ்கிறது. புயலால் சேதமடைந்த பகுதிகளை விரைந்து சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேலும் 1091 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட 814170 பேரில் 793154 பேர் குணமடைந்ததாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் 1009 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 10 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இதனால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 12069 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் தற்போது 8947 பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி விலகியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் ஹனுமன் பெனிவால், மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிராக உள்ளதால் தமது கட்சி இந்த முடிவை எடுத்ததாக கூறினார். நாகூரைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக ஹனுமன் பெனிவால், பிஜேபி தலைமையிலான கூட்டணியிலிருந்து தமது கட்சி விலகினாலும் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைக்காது என்று கூறினார். புதிய வேளாண் சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற மறுத்ததால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகியதாகவும் அவர் தெரிவித்தார். தேவைப்பட்டால் மக்களவை உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்ய தயார் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தின் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறை இன்று உதயமாகிறது. இதனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். நாகை மாவட்டத்தில் உள்ள பூம்புகார், மயிலாடுதுறை, சீர்காழி ஆகிய 3 சட்டப்பேரவைத் தொகுதிகள் இந்த புதிய மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளன.
கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவைக் கூட்டத்தொடரில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மயிலாடுதுறை வருவாய் கோட்டத்தில் இருந்த 4 வருவாய் வட்டங்களை உள்ளடக்கி புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்று அறிவித்தார். புதிய மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சிலப்பதிகார கோட்டை, தரங்கம்பாடி டானிஷ் கோட்டை, மயூரநாதர் ஆலயம், வைத்தீஸ்வரன் ஆலயம், திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் உள்ளிட்டவை உள்ளன. விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழிலை பெரிதும் நம்பியுள்ள மாவட்டம் மயிலாடுதுறையாகும். இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்திரா ஜினாகா தயாரித்து வரும் கொரோனா தடுப்பூசி 100% பாதுகாப்பு வழங்குவதாக அந்நாட்டின் மருந்து தயாரிப்பு குழு தலைவர் தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள அவர், கொரோனா தடுப்பு மருந்து வெற்றி சூத்திரத்தை தங்கள் நிறுவனம் கண்டறிந்துள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் விரைவில் முழு பாதுகாப்பை வழங்கும் தடுப்பூசியை விநியோகிக்க வாய்ப்பு உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பிசர் மற்றும் பயோ என்டெக் நிறுவனத்தின் தடுப்பூசி 95%, மாடர்னா தடுப்பூசி 94.5%, பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் தடுப்பூசி 100% பாதுகாப்பை வழங்குவதாக இங்கிலாந்து மருந்து கட்டுப்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் புதிதாக 13 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. உள்ளூரில் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு இந்நோய் தொற்று பரவியது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. சீனாவின் சுன்யி மாவட்டத்தில் 9 பேருக்கும், சோயாங் மாவட்டத்தில் 3 பேருக்கும், ஜீ ஜெங் மாவட்டத்தில் ஒருவருக்கும் இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து 3 கொரோனா தொற்று புதிதாக உருவாகியிருப்பதால் பெய்ஜிங்கில் பொதுமக்கள் நடமாட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதோடு விடுமுறைக்கால கொண்டாட்டங்களும் தடை செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து 2வது ஆண்டாக பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பெய்ஜிங் நகருக்கு பிற மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா வரும் பயணிகளும் தங்களது பயணத்தை ரத்து செய்துள்ளனர். மெல்போர்னில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 326 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இதனால் ஆஸ்திரேலியாவை விட 131 ரன் முன்னிலை பெற்றுள்ளது. ரஹானே 112 ரன் எடுத்தார். ஜடேஜா 57 ரன் எடுத்தார். ஆஸ்திரேலிய தரப்பில் மிச்சல், நாதன் லயோன் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளையும், கமின்ஸ் 2 விக்கெட்டுகளையும், ஜோஷ் 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் 195 ரன் எடுத்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் ஆடவருக்கான கனவு அணியின் கேப்டனாக இந்திய முன்னாள் விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனியை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இந்த அணியில் இந்திய நட்சத்திர வீரர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, தென்னாப்பிரிக்க முன்னாள் விளையாட்டு வீரர் ஏபிடி வில்லியர்ஸ், டேவிட் வார்னர் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. பங்களாதேஷ் அணியின் ஷாஹிப் அல் ஹசன், தென்னாப்பிரிக்க அணியின் இம்ரான் தாஹிர், ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சாளர் மெச்சல் ஸ்டார்க், இலங்கையின் லசித் மலிங்கா ஆகியோரும் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கான பெண்களுக்கான 20 ஓவர் கிரிக்கெட் அணியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்திய வீராங்கனைகள் ஹர்மன்பிரீத் கவுர் மற்றும் பூனம் யாதவ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அந்த அணிக்கு ஆஸ்திரேலியாவின் மெக்லானிங் கேப்டனாகவும், எலிசே பெரி ஆல்ரவுண்டராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கான ஆடவர் 20 ஓவர் கனவு அணியில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, எம்எஸ் தோனி, பும்ரா, கிறிஸ் கெயில், ஆரோன் ஃபிஞ்ச், ஏபிடி வில்லியர்ஸ், கிளென் மெக்ஸ்வெல் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். கடந்த 10 ஆண்டுகளில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் சிறந்த வீரர்களாக விராட் கோலியும் ரவிச்சந்திர அஸ்வினும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் முற்பகல் 11 மணிக்கு. தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள்.